Dear students, so last class le when today experiment paatham. So now we will discuss about type of auxin. Auxins are classified into two types, namely natural and synthetic auxins. So auxin porutha varaiku namakku rendu category pirikkiram, adha iyarkai auxin seyarkai auxin. Appo நேச்சுரல் ஆக்சின் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஆக்சின் ப்ரொடியூஸ்டு பை த பிளான்ட்ஸ் ஆர் கால்டு நேச்சுரல் ஆக்சின். பிளான்ட்ஸில் செக்ரேஷன் ஆகக்கூடிய இயற்கை முறையில் தாவரங்களில் உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோனை தான் நம்ம ஆக்சின் அப்படின்னு சொல்கிறோம். இட் மீன்ஸ் நேச்சுரல் ஆக்சின். சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலி அப்படின்னு சொன்னால் செயற்கையான முறையில் ஹாவ் த ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஆக்சின். செயற்கையான முறையில் இருந்தாலும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதனுடைய பண்புகள் எதை பொறுத்தே இருக்கும், ஆக்சின் போலவே இருக்கும், ஆர் கால்டு சிந்தட்டிக் ஆக்சின். அப்போ நேச்சுரல் ஆக்சினுக்கு எக்ஸாம்பிள் ஒன் மார்க்ல கேட்போம். IAA இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட். சிந்தட்டிக் ஆக்சினுக்கு எக்ஸாம்பிள் 2,4 டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் ஆக்சின். ஆக்சினுடைய வாழ்வியல் செயல்முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சின் பிரிங் அபவுட் வெரைட்டி ஆஃப் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி. ஸோ அதில் என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு இந்த ஆக்சின் வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகுதுன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஆக்சின் ப்ரமோட் த எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்டு கோலியோப்டைட்ஸ் விச் மேக் தெம் டு க்ரோ. அந்த ஸ்டெம்முடைய எலாங்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராமில் ஸ்டெம் எல்லாம் ஸ்டார்ட்டாக இருக்குது. செகண்ட் டயக்ராமில் ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற போல் இருக்குது. அந்த எலாங்கேஷன் அப்படின்னு சொன்னால் ஸ்டெம்மோடைய நீட்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோலியோப்டைல்ஸ் அப்படின்னு சொன்னால் அதனுடைய நுனிமொட்டு வளர்ச்சி. ஸோ இந்த யூரோ மார்க்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த நுனிமொட்டு வளர்ச்சிக்கு நுனி குருத்து முளைக்குருத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய வளர்ச்சிக்கும் இந்த ஆக்சின் என்னவாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாகுது. செகண்டு, ஆக்சின்ஸ் இன்டியூஸ்டு ரூட் ஃபார்மேஷன் அட் லோ கான்சன்ட்ரேஷன். ஸோ லோ கான்சன்ட்ரேஷனில் வேரினுடைய வளர்ச்சி இன்டியூஸ் பண்ணோம். இன்டியூஸ் அப்படின்னு சொன்னால் தூண்டுதல்னு அர்த்தம். அண்டு இன்கிப் இட் அட் ஹையர் கான்சன்ட்ரேஷன். அதுவே ஆக்சின் வந்து ஆக்சினுடைய செறிவு அதிகமாக இருந்தால், ஹையர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் அதிகமாக செக்ரேஷன் ஆச்சுன்னா இன்கிபிட் என்ன சார் அப்படின்னா குறைத்தல்னு அர்த்தம். எதை குறைக்கும், ரூட் ஃபார்மேஷனை இன்கிபிட் பண்ணும். அண்ட் தேர்டு, த ஆக்சின் ப்ரொடியூஸ்டு பை த அப்பிக்கல் பட் சப்ரஸ் க்ரோத் ஆஃப் லேட்டல் பட். அப்போ ஆக்சின் ப்ரொடியூஸ்டு அப்பிக்கல் அப்படின்னு சொன்னால் ஒரு பிளான்ட் இருக்குதுன்னு சொன்னால் அதனுடைய நுனி இருக்கும், அதனுடைய பக்கவாட்டில் போகக்கூடியதான் நம்ம லேட்ரல் பட்டுன்னு சொல்லுவோம். நுனியில் போகக்கூடியது அபிக்கல் பட்டு. அப்போ சப்ரஸ் த க்ரோத் ஆஃப் லேட்ரல் பட்டு. அப்போது பக்கவாட்டில் போகக்கூடிய அந்த பட்டிங், பக்கவாட்டு கிளைகளுடைய வளர்ச்சியை எதனா பண்ணும், சப்ரஸ்ன்னு சொன்னால் குறைக்கும், நெருக்கும் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் கால்டு அபிக்கல் டாமினன்ஸ். ஸோ இதை தான் நம்ம அபிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் த சீட்லெஸ் ஃப்ரூட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் ஆர் இன்டியூஸ்டு பை த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சின். சம் ஆஃப் த பிளான்ட்ஸில் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷனே நடக்காது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை இன்டியூஸ் பண்ணும், ஆக்சின் தான் வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து என்ன பண்ணும், இன்டியூஸ்டுன்னு சொன்னால் அதிகப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட். Some fruit develop without act of fertilization. Such fruits are called parthenocarpic fruit. ஒரு சில தாவரங்களில் கருவுறுதல் நடைபெறாமலேயே என்ன ஆகும், கனியாக மாறும். அப்போ நமக்கு வந்து பாலினேஷன் நடந்த பிறகு தான் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். சம் ஃப்ரூட்டில் இந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் இருக்காது. அப்போ எக்ஸாம்பிள் வந்து அது வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்டாக இருக்கும், வாட்டர்மெலான், கிரேப்ஸ், லைம், எக்ஸெட்ரா. ஸோ அடுத்தது, ஆக்சின் ப்ரிவெண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன் லேயர். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பாதுகாக்கும் அப்சிஷன் லேயரை.
ஃபார் எக்ஸாம்பிள் டூயூனோவில் கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் பிஏஏ அண்டு இன்டோல் த்ரீ அசிட்டோ நைட்ரைல் ஐஏஎன் ரெண்டுமே வந்து நேச்சுரல் ஆக்சிஜன் ஏற்கனவே ஐஏஏ நம்ம பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஏஏ ஐஏஎன்னும் எதுக்கு எக்ஸாம்பிளு நேச்சுரல் ஆக்சிஜனுக்கு எக்ஸாம்பிளு. இன்டோல் த்ரீ பியூட்ரிக் ஆசிட் ஐபிஏ இன்டோல் த்ரீ ப்ரொபனாயிக் ஆசிட் அண்டு ஆல்ஃபா நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் என்ஏஏ 245D 245 ட்ரைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் ஆர் சம்மா சிந்தட்டிக் ஆசிட். இது வந்து ஏற்கனவே 24D நம்ம வந்து சிந்தட்டிக் ஆக்சிஜனுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நாப்தலின் அசிட்டிக் ஆசிடு இன்டோல் த்ரீ ப்ரொபனாயிக் ஆசிடு பியூட்ரிக் ஆசிடு 245 ட்ரைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் சம் ஆஃப் எக்ஸாம்பிள் ஃபார் சிந்தட்டிக் ஆக்சிஜனு. நெக்ஸ்ட்டு சைட்டோகைனின் சைட்டோகைனின் சைடோஸ் மீன்ஸ் செல்லு கைனிசிஸ் மீன்ஸ் டிவிஷன் செல் டிவிஷன் ஆர் த பிளான்ட் ஹார்மோன் ப்ரொமோட் செல் டிவிஷன். ஸோ செல் டிவிஷனுக்கு ஒரு செல் வந்து இன்னொரு செல்லாக டிவைட் ஆகிறது தான் நம்ம டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் சைட்டோகைனிசிஸ் இன் பிளான்ட் செல் இட் வாஸ் த ஃபஸ்ட்டு ஐசோலேட்டட் ஃப்ரம் ஹெரிங் ஃபிஷ் ஸ்போ. ஃபஸ்ட்டு எதில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹெரிங் ஃபிஷ்போ. ஜியாடின் வாஸ் த சைடோகைனின் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஜியாமேஸ். அப்போ ஜியாமேஸ் அப்படின்னு சொன்னால் மக்காச்சோளம், மக்காச்சோளத்துலேருந்து தான் ஜியாடின் அப்படின்ற ஒரு பொருள்லேருந்து இதை டிவைட் பண்ணலாம். சைடோகைனின் இஸ் ஃபார்ம்டு அப்பாண்டன்ட்லி இன் லிக்விட் எண்டோஸ்பர்மா கோகனட். ஸோ இந்த சைடோகைனின் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபார்மில் கோகனட்டில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிரும். அப்பாண்டன்ட்லி அப்படின்னு சொன்னால் அதிகமாக ஓகேவா. அண்டு நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் சைடோகைனின். ஸோ இதனுடைய வாழ்வியல் செயல்முறைகள் என்னென்ன அப்படின்னா சைடோகைனின் இன்டியூசஸ் செல் டிவிஷன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் இருக்கும்போது செல் டிவிஷனை இது இன்டியூஸ் பண்ணும், இன்டியூஸ் அப்படின்னு சொன்னால் அதிகப்படுத்தும். சைடோகைனின் ஆல்சோ காசஸ் செல் என்லார்ஜ்மெண்ட். ஒரு செல் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சைஸு உருவல் அதிகரிக்கிறதுக்கு சைடோகைனின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போத் ஆக்சின் அண்ட் சைடோகைனின்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கன் ஃப்ரம் த கேலஸின் டிஷ்யூ கல்ச்சர். அப்போ கேலஸ் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொன்னால் ஒரு செல்லில் இன்னொரு ஆர்கனாக ஃபார்ம் பண்ணுறது தான் டிஷ்யூ கல்ச்சருடைய ஒர்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சைடோகைனின் ப்ரொமோட் த க்ரோத் ஆஃப் லேட்ரல் பட்டு அண்ட் ஈவன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அபிக்கல் பட்டு. நம்ம ஆக்சிஜனில் பார்த்தோம் அது ஒன்லி அபிக்கல் டாமினன்ஸு, லேட்ரல் பட்டை வந்து சப்ரஸ் பண்ணும். ஆனால் சைடோகைனின் என்ன பண்ணோம் லேட்ரல் பட்டை ப்ரொமோட் பண்ணும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அபிக்கல் பட்டு நுனிமுட்டு இருந்தாலும் இந்த பக்கவாட்டு முட்டினுடைய வளர்ச்சி இது அதிகப்படுத்தும். ஆனால் ஆக்சிஜன் அப்படி இல்லை, ஆக்சிஜன் என்ன பண்ணோம் லேட்ரல் பட்டை சப்ரஸ் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் சைடோகைனின் டிலே த ப்ராசஸ் ஆஃப் ஏஜினிங் இன் பிளான்ட்ஸு. அதாவது சைடோகைனின் டிலே த ப்ராசஸ் ஆஃப் ஏஜினிங் இன் பிளான்ட்ஸு தாவரங்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தும், அதாவது அதனுடைய முதிர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கத்திரி செடி இருக்குதுன்னு சொன்னால் அந்த கத்திரி செடி 3 மாதத்தில் அறுவடை கொடுக்கும். ஆனால் அந்த அறுவடை பீரியட் முடிஞ்ச பிறகும் கண்டினியூவாக நமக்கு டொமேட்டோ கொஞ்ச நாள் வரைக்கும் ஒரு மாதமோ அல்லது ஒரு 15 நாளோ மறுபடியும் அந்த கத்திரிக்காய் கொடுத்துட்டே இருக்கிறத தான் நம்ம அதனுடைய ஏஜினிங் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய முதிர்ச்சியை அதிகப்படுத்தும். திஸ் இஸ் கால்டு ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிமைனிங் டாப்பிக்கை இங்கே பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.